அனுஷ்காவை தொடர்ந்து நயன்தாராவும் டப்பிங் பேசுறாங்க. சமீப காலமா தமிழ் சினிமால சுத்தமா தமிழை தெரியாத நடிகைகளா நடிக்கிறதுனால அவங்களுக்கு படப்பிடிப்பு தளத்துல டயலாக் சொல்லி கொடுத்து நடிக்க வைக்கவே பெரிய அவதிப்படுறாங்க டைரக்டர்கள். அது காரணமா அவங்க சம்பந்தப்பட்ட காட்சிகளை எடுத்து முடிச்சதும் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுத்து கும்பிடு போட்டு அனுப்பி வச்சிட்றாங்க. அந்த வகையில அவங்க கிட்ட இருந்து சரியான நடிப்போ லிப் மூவ்மெண்ட்டோ இல்லாத போதும் அதுக்கப்புறம் டப்பிங் பேசுறவங்க தான் அதை சரி பண்ணி அவங்களோட கேரக்டருக்கே உயிர் கொடுக்குறாங்க. இதுல 40 படங்களுக்கு மேல் நடிச்சிட்டு அனுஷ்கா இப்போது வரைக்கும் டப்பிங்கே பேசினதில்லை. ஆனா இது வரைக்கும் இப்போ அஜித்தோட நடிச்சிட்டு வரும் படத்துல தான் கண்டிப்பா டப்பிங் பேசணும்னு அந்த பட டைரக்டர் கௌதம் மேனன் சொல்லியிருக்காரு. அதே அடுத்து நான் நடிச்ச காட்சிகளை டயலாக் பேப்பரை ஒரு காப்பி கைவசம் வச்சுக்கிட்டு மனப்பாடம் செஞ்சுட்டு இருக்காங்க அனுஷ்கா. அதே அடுத்து சிம்புவோட இது நம்ம ஆளு படத்துல ஜோடி சேர்ந்திருக்கோம் நயன்தாராவையும் அந்த பட டைரக்டரான பாண்டிராஜ் டப்பிங் பேசுமாறு சொல்லியிருக்காராம். சினிமாவுக்கு வந்து 10 வருஷங்களுக்கு மேல் ஆன போதும் இதுவரை டப்பிங் ஏரியா பக்கமே நயன்தாரா தலை வச்சு கூட படுத்ததில்ல. தான் நடிச்சு முடிச்சதும் அந்த படம் வெளியாச்சா இல்லையான்றத பத்தி கூட அவங்க விசாரிக்க மாட்டாங்க. அப்படி இருந்தவங்கள இப்ப பாண்டிராஜ் டப்பிங் பேச சொன்னப்போ எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு இழுத்தாங்களாம். அவரோ உங்களுக்கு நீங்களே பேசினா உங்க நடிப்பு இன்னும் மெருகேறும், அந்த கேரக்டருக்கும் கூடுதல் பலம் வரும்னு நயன்தாராவோட மனசை கரைச்சிருக்காரு. ஆக அனுஷ்காவை தொடர்ந்து நயன்தாராவும் முதல் முறையா தனக்கு தானே டப்பிங் பேசுறாங்க. மேற்படி நடிகைகளோட நிஜ குரலோட சுயரூபம் விரைவில் ரசிகர்களுக்கு தெரிய போகுது.